स्टूडेंट्स इनके नाम ओपूर उदल पाड़ पी पाकल मुदल पाड़ उ विलंगुलगमें एल विलुदा और पल सल उ अने विलुलगल विल पत நாம அப்படியே தெரிஞ்சிக்கணும்னு சொன்னோம்னாக்கா நம்மளால தெளிவா ஒவ்வொரு விலங்கு பத்தியும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அதனால இந்த விலங்குலகத்துல நிறைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. சோ எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி கிடையாது. சோ அப்போ ஒவ்வொரு அனிமலும் ஒரு சில அமைப்புலயும் அதனுடைய செயல்பாடுகளலயும் வேறுபட்டிருக்குது. ஸோ இந்த வேறுபாடுகளையெல்லாம் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னாக்கா வகைப்பாடுன்றது ஒன்று முக்கியமாக இருக்குது. ஸோ வகைப்பாடுனா என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகள் கொண்டு பல குழுக்களாக பிரிக்கப்படுவது தான் நாம் என்னன்னு சொல்கிறோன்னா வகைப்பாடுன்னு சொல்கிறோம். ஸோ உயிரினங்களை அதனுடைய ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் அடிப்படையில் பல குழுக்களாக பிரிக்கப்படுகின்ற ஒரு அமைப்புக்கு பேர் தான் வகைப்பாடு. இந்த வகைப்பாடை வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் லின்னேயஸ் என்ற ஒரு அறிவியல் அறிஞர். யார் கொண்டு வந்தாங்கன்னா கார்ல் லின்னேயஸ். இவர் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியலார். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தாவரவியலார் கொண்டு வந்தார். இவர் இது மட்டும் இல்லாமல் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்னென்னா தமிழில் இரு பெயரிடும் முறைன்னு பேர். இரு பெயரிடும் முறைன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பேரின பெயர் இருக்கும், ஒரு சிற்றின பெயர் இருக்கும். பேரின பெயர் வந்து ஜெனரிக் நேம்னு சொல்லுவோம், சிற்றின பெயரை ஸ்பீஷிஸ் நேம்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டாகுலா யுஃபாட்ரா. சிட்டாகுலா யுஃபாட்ரான்றது பெரிய இந்திய கிளியினுடைய பெயர். பெரிய இந்திய கிளியினுடைய அறிவியல் பெயர் சிட்டாகுலா யுஃபாட்ரா. இங்கே வந்து பி சைலண்ட்டுங்க, அதனால் சிட்டாகுலா யுஃபாட்ரான் தான் நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதில் என்ன ஒரு முக்கியம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் பேரின பெயர் முதலாவதாகவும் சிற்றின பெயர் இரண்டாவதாகவும் வரும். பேரின பெயர் ஃபஸ்ட்டு இருக்கணும், சிற்றின பெயர் செகண்ட் இருக்கணும். இந்த பேரின பெயர்னுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும், பேரின பெயர்னுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில், சிற்றின பெயருடைய முதல் எழுத்து ஸ்மால் லெட்டர்லேயும் குறிப்பிட்டிருக்கணும். கார்ல் லின்னேயஸோட இந்த வகைப்பாட்டுக்கு பிற்பாடு எல்லா உயிரினங்களையும் அதனுடைய அமைப்பு மற்றும் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வகைப்பாட்டுக்கு அப்புறம் நாம் உயிரினங்கள் பற்றி எளிமையாக ஈஸி, அதாவது எல்லா கேரக்டர்ஸையும் பண்புகளையும் ஈஸியாக நாம் தெரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இப்போ நாம் இந்த வகைப்பாட்டை பற்றி பார்ப்போம். ஐந்து உலக வகைப்பாடு, அதாவது இந்த அனிமல் கிங்டமை ஐந்து உலகங்களாக பிரித்தாங்க. ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்னு பேர். இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹெச் விட்டாக்கர்னு சொல்லிட்டு, ஷார்ட்டாக இதை ஆர்ஹெச் விட்டாக்கர்னு சொல்லலாம். இவர் 1969வது வருஷம் என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்தியிருக்காரு எல்லா உயிரினங்களையும் ஐந்து உலகங்களாக பிரிச்சிருக்காரு. ஸோ ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இதை நாம் என்னன்னு சொல்கிறோன்னா ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்னு சொல்கிறோம். இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உயிரினங்கள் எளிய உயிரிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கலான உயிரினங்களுக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல எய்லிய உயிரினங்கள்லேருந்து தோன்றி படிப்படியாக
சிக்கலான உயிரினங்களை கொண்டிருக்கு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் முதல்ல இருக்கக்கூடியது மொனீரா. முதல்ல இருக்கக்கூடியது மொனீரான்றது. இந்த மொனீரா வந்து எந்த வகை உயிரினங்களில் இது அடங்கும்னு பார்த்தோம்னா எல்லா வகையான ப்ரோகேரியாட்ஸ், எல்லா வகையான ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள் அடங்கும். ப்ரோகேரியாட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா யூஸ்வலாக அந்த சயின்ஸ் டேர்மில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். ப்ரோகேரியாட்டுன்னு எடுத்துட்டோம்னா கேரியாட்டுன்னு பார்த்தோம்னா உட்கருன்னு அர்த்தம். ப்ரோன்னாக்கா உட்கருவினுடைய முந்தைய நிலை, முந்தைய, பிஃபோர், பிஃபோர் த ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ அப்போ உட்கருவினுடைய முந்தைய நிலைனா இந்த மொனீரா டைப் ஆஃப் உயிரினங்களில் தெளிவான உட்கருக்கள் இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது வகை வந்து ப்ரோடிஸ்டா. ப்ரோடிஸ்டான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த தொகுதியில், அதாவது இந்த கிங்டமில் உங்களுக்கு ஒரு செல் உயிரிகள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கு. ப்ரோடிஸ்டாவில் என்ன உயிரினங்கள் இருக்கும்? ஒரு செல் உயிரினங்கள் இருக்கும். அடுத்து மூன்றாவது பூஞ்சைகள், மூன்றாவது பூஞ்சைகள், நான்காவது பிளான்டே. ஸோ இந்த பூஞ்சைகளுக்கும் பிளான்டேவும் என்ன ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சுருக்காங்கன்னா பூஞ்சைகளும் பிளான்டேவும் செல் சுவர் கொண்ட உயிரினங்களாக இருக்கும். பூஞ்சைகளும் பிளான்டேவும் செல் சுவர் கொண்ட உயிரினங்களாக இருக்கும். ஓகே, இதில் பூஞ்சைகளை வந்து எட்டிரோட்ராப்ஸில் வந்துடும். பிளான்டேயில் வந்து எட்டிரோட்ராப்ஸ்னாக்கா பிறசார்பு உயிரிகள், பிளான்டே தாவரங்கள், இது தற்சார்பு உயிரிகளில் வந்துடும். ஐந்தாவது குரூப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனிமேலியா. ஐந்தாவது குரூப் என்னன்னு பார்த்தோம்னா அனிமேலியா. இந்த அனிமேலியா வந்து எந்த பண்பினுடைய அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இது வந்து வித்தவுட் செல்வால், இதில் வந்து என்ன இருக்காதுன்னா செல் சுவர் இருக்காது. அனிமேலியாவில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் செல் சுவர் இருக்காது. ஸோ அப்போ மொனீரா பார்த்தோம்னாக்கா உட்கருவினுடைய முந்தைய நிலையில், அதாவது உட்கரு தெளிவாக இல்லாத இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கும். ப்ரோடிஸ்டான்றது ஒரு செல் உயிரினங்கள். பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியா, இந்த மூன்றுமே வந்து மல்டி செல்லுலார், அதாவது பல செல்களை கொண்ட உயிரினங்கள் இருக்கும். இதில் பூஞ்சைகளும் பிளான்டேவும் செல் சுவர் கொண்ட உயிரினங்களாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பூஞ்சைகள் வந்து பிறசார்பு உயிரிகளாகவும் பிளான்டே தற்சார்பு உயிரிகளாகவும் இருக்கும். அனிமேலியா எடுத்துட்டோம்னாக்கா செல் சுவர் அற்ற உயிரினங்கள் இதில் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த மொனீரான்லேருந்து எளிய உயிரினம், அந்த எளிய உயிரினத்திலிருந்து போக போக என்னவா மாறுது, சிக்கலான உயிரினங்களை கொண்ட கிங்டம்ஸ் வந்து ஃபைவ் கிங்டமாக நம்ம வச்சுருக்காங்க. இதை யார் கொண்டு வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் பார்த்தோம், ஆர்ஹெச் விட்டாக்கர்ன்ற ஒரு அறிவியல் அறிஞர்.